விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் செயல்படும் அரசு பள்ளியில் பயிலும் 11 வகுப்பு மாணவர்கள் சீருடையுடன் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, மாணவர்களிடையே சண்டை ஏற்பட என்ன காரணம் சொல்லப்படுது? வணக்கம் லாவணி. அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மேல்நிலைப் பள்ளி வந்து செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வராங்க. இந்நிலையில் நேற்று மதியம் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஒன்றாக உணவருந்து கொண்டிருந்த போது மாணவர்களிடையே யார் பெரியவன் என்கிற பிரச்சனையில் மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. தற்போது இந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்து ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே யார் பெரியவன் என்கிற பிரச்சனையில் மாணவர்கள் வந்து ஒரு மாணவரை கிட்டத்தட்ட 5 மேற்பட்ட மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த வீடியோ வெளியான நிலையில மாவட்ட கல்வித்துறையும் காவல்துறையும் வந்து இது தொடர்பாக தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.